அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். வரப்போகும் 24 தேர்தலுக்காக சீமானும் நாம் தமிழ் கட்சியும் பாத்தீங்கன்னா தற்போதைய களப்பணியில் ஈடுபட்டு வந்துருக்காங்க அப்படின்ற விஷயம் எல்லோருக்குமே தெரிஞ்சதுதான். இதோட ஒரு முதல்கட்ட நடவடிக்கையாக தான் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டு இருக்காரு சீமான். கிராமப்புறங்கள்ல மக்களுடைய வாழ்வாதாரம் எந்த அளவுல இருக்கு அப்படின்றத பாக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த சுற்றுப்பயணத்தை நான் தொடங்கியிருக்கேன் அப்படின்னும், அது மட்டும் இல்லாம நான் ரொம்ப காலமாகவே தமிழ்நாடு முழுக்க ஒரு சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ளணும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு தான் இருந்தேன் அப்படின்னு, இந்த தேர்தலுக்காக இதை செயல்படுத்துறதுல ரொம்பவே சந்தோஷப்படுறேன் அப்படின்னு சீமான் நிறைய இடங்களை பதிவு பண்ணிருக்காரு. வரப்போகும் தேர்தலில் ஒரு நல்ல வாக்கு வங்கியை வாங்கணும் அப்படின்னு நாம் தமிழ் கட்சியும் சீமானும் இப்படி ஆயராது உழைச்சிட்டு இருக்க இந்த ஒரு தருணத்துல இவங்களோட வளர்ச்சியை எப்படியாவது தடுத்து நிறுத்தி ஆகணும் அப்படின்னு பாஜகவும் திமுக கட்சியும் பாத்தீங்கன்னா தொடர்ச்சியாகவே நிறைய சதி வேலைகளை ஈடுபட்டு இருந்துருக்காங்க. உதாரணத்துக்கு ஈரோடு இடைத்தேர்தலின் போது எப்படி இந்த தெருக்குள்ள நீங்க போக கூடாது, இந்த இடத்துல பரப்புரையில் ஈடுபடக்கூடாது அப்படின்னு காவலர்கள் தடுத்து நிறுத்தி காவலர்கள் ஆரம்பத்தில் சீமானையும் நாம் தமிழ் கட்சியும் ஒரு பெரிய பொருட்டாகவே கண்டுகொள்ளாமல் இருந்த பாஜகவும் திமுக கட்சியும் தற்போது இந்த அளவுக்கு அவங்களை எதிரியாக பார்க்கறதுக்கு முக்கியமான ஒரு காரணமே என்ன அப்படின்னா, திமுக கட்சி ஆட்சிக்கு வந்த பிறகு திமுக கட்சி மேல பெரும் விருத்தி அடைஞ்ச மக்கள் பார்த்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சி பக்கம் அவங்களோட செவியை சாய்ச்சிருக்கிறது திமுக கட்சிக்கு பலத்த அடியை வாங்கும் அப்படின்ற காரணத்தினாலையும், தேர்தல் நெருங்க நெருங்க சீமானை ஒண்ணுமே பண்ண முடியல அப்படின்ற காரணத்தினாலையும் இந்த மாதிரி சதி வேலையை செஞ்சு மட்டும்தான் இவங்களை தேர்தலிருந்து நிறுத்த முடியும் அப்படின்னு புதுசு புதுசாக பார்த்தீங்கன்னா திட்டம் திட்டிட்டு வந்துட்டு. இந்த தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் மேற்கொண்டு முடிக்கிறதுக்குள்ள ஏகப்பட்ட பிரச்சனையை கொடுத்து மக்களிடையே சீமானுக்கு இருக்க செல்வாக்கை எப்படியாவது சரிச்சே தீரணும் அப்படின்னு பாஜக கட்சி நிர்வாகிகளும் திமுக கட்சி நிர்வாகிகளும் பாத்தீங்கன்னா ஆயராது பாடுபட்டு இருந்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். சீமான் ஒரு இடத்துக்கு மாலையிட போறாரு அப்படின்னா அந்த இடத்துல திமுக காரங்க நுழைஞ்சு பிரச்சனை பண்றதும், அதன் பிறகு பொதுக்கூட்டங்கள் போட விடாம காவலர்கள் தடுக்கிறதும் இப்படி மாறி மாறி பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட இடையூறுகளை கொடுத்துட்டு வந்துருக்காங்க. ரொம்பவே ஆக்ரோஷப்படுறாரு சீமான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க எல்லோருமே பாத்தீங்கன்னா தற்போது சீமான் எப்படி இவ்வளவு அமைதியா இருக்காரு அப்படின்னு கேள்வி கேட்கிற அளவுக்கு சூழல உருவாக்கி இருக்காரு சீமான். இதனாலேயே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மூத்த பத்திரிகையாளர்கள் பார்த்தீங்கன்னா சீமான் ஒரு முதிர்ச்சி அடைஞ்ச அரசியல்வாதியாக நடந்துக்கிறது பார்க்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. மேலும் இது குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத உங்க கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.